இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ சக்தி அம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இந்த ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. 6 மாதம் நோகாம ஒரு ஷூட்டிங்கை முடிக்க முடியும்னா அது வந்து ராஜ்மோகன். அதுக்கு தன்னை எவ்வளோ நாளும் இறக்கிக்குவார். நான் சொல்றது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ்ட்டை ஒர்க் வாங்கும் போதுலேருந்து எல்லாத்துலேயுமே டெஃபினட்டாக ஷூட் முடிச்சு போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எல்லாமே சொல்லியிருப்பாரு. தெரியாது ஷூட் முடிச்சு வீட்டு போய் சாப்பிடும் போது தான் இவ்வளோ திட்டினாதான். தம்பியை என்னங்க திட்டிருப்போம், சீன நடி அந்த டைலாக் பேச, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உனக்கும் அம்மா பிராமிக்கும் என்ன பிரெண்டோட படத்துல நினைக்கிறது ஜாலியா பண்ணா இல்ல எப்படி? அவரே பிரெண்டா மச்சா. நம்ம ஆனஸ்டா விளையாடுவோம். சூரியன் டிஜிட்டலுக்கு நம்ம நேர்மையா தான் இது பண்ணோம். ஜிஜிபி தம்பிக்கு மிஸ் ராஜா ரணி குடிஞ்சு வச்சு குடிஞ்சு வச்சு. நீங்க தோனி ஸ்டெப்பிங் பார்த்துருக்கீங்க, விக்கி டம்சி அதை விட ஃபாஸ்ட். ஜூலை 14 பாபா பிளாக்ஷிப் தியேட்டர்ல வருது, மறந்துடாம பாத்துருங்க. அப்புறம் மத்ததெல்லாம் பேசுவோம் நம்ம. அத சொல்லிடணும், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, ஜூலை 14 பாபா பிளாக்ஷிப். பாபா பிளாக்ஷிப் படம் இப்ப அதை வேற சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பா கஷ்டம் தான், ஆனா அது வந்து கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு நம்ம செய்வோம். வாழ்க்கை முழுக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். அதுவும் இல்லாம இது நீட் ஆஃப் தி ஆர். இவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் போற அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாம் இந்த கதை ரொம்ப ரொம்ப தேவை நான் நினைக்கிறேன். சூப்பர். சோ நீங்க சொல்லுங்க விக்னேஷ், ஃப்ரெண்டோட படத்துல நடிக்கிறது ஜாலியா பண்ணா இல்ல எப்படி? அவரே ஃப்ரெண்டா மச்சா? என்ன மச்சா? அப்பா இருக்கு அமைதியா இருக்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் கூட ஒர்க் பண்றதுன்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது சொல்ல போனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான், பட் அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. பிடிச்சி இறுக்கி ஒன்னு பண்ணிடுவார், அதை இருக்கிற மாதிரி தெரியாம பண்ணுவார். அதுதான் மத்த டைரக்டர் ஸ்ட்ரெயிட்டா முகத்துல பேசி சண்டை போட்டுருவாங்க இல்ல திட்டிடுவாங்கல்ல, அவர் அதை மட்டும் பண்ண மாட்டார். யார் மனசும் நோகாம ஒரு ஷூட்டிங்கை முடிக்க முடியும்னா அது வந்து ராஜ்மோகன் அண்ணன். அதுக்கு தன்னை எவ்வளவு நாளும் இறக்கிக்குவார். நான் சொல்றது ஜென்ரலாவே டெக்னீஷியன்ஸ்ட்டை ஒர்க் வாங்கும் போதுலேருந்து எல்லாத்துலேயுமே அது வந்து அது ஒரு பெரிய குவாலிட்டி. இன்னைக்கு இருக்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கற்றுக்க வேண்டிய குவாலிட்டி அது வந்து ராஜ்மோகன் டெஃபினட்டா. ஷூட் முடிச்சு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படி திட்டினாரு நம்மளை எல்லாமே சொல்லியிருப்பாரு. தெரியாது ஷூட் முடிச்சு வீட்டு போய் சாப்பிடும் போது தான் இவ்வளவு திட்டினாரா. தம்பியை என்னங்க திட்டிருப்போம், சீன நடி அந்த டைலாக் பேச, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உனக்கும் அம்மு பிராமிக்கும் என்ன? நீ நீ என்பியோட பேசணும், நீ அம்மு பின்னாடியே பேசுற. இதான் பேச நீங்களே கோபமாவீங்க, அப்புறம் அவனை திட்டமாட்டாங்க. நீங்க மூணு பேரும் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்தத சூப்பரா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. பாய்ஸ் செம்மையா நீங்க பண்ணிட்டீங்க. சோ அதனால உங்களை பத்தின இன்ட்ரோ நீங்க சாதிச்சதெல்லாம் சொல்றது தானே. நம்ம நேரா செக்மெண்ட் குள்ள போயிடும். உங்களுக்கு பின்னாடி திரும்பினா ஒரு கப் இருக்கும், ரொம்ப தெரியும் பாத்துறாதீங்க, பயமா இருக்கும். சூர்ய படத்துல வருமே கார்ல வச்சு நினைச்சா நீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து கப்புல வச்சிருக்கீங்க. சொல்லுங்க நம்ம விளையாடி இருக்கக்கூடிய அந்த பழைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, சோ அந்த கேம்ஸோட பேர்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன்.
ஒவ்வொருத்தரும் அதை எடுத்து அதை என்ன எனாக்ட் பண்ணி காட்டினும் மத்தவங்க வந்து அது என்ன ஸ்கூல் கேம்ங்கறத கண்டுபிடிக்கணும். அது என்ன கேம்னு ஒருத்தர் நடிக்கணும் மத்தவங்க. ஓகே போலாம். உலகம் முழுக்க இதான் ஃபார்முலா. எல்லா எல்லா மீடியாலயும் ஓகே. ஒன்னு நீங்க ரெண்டு ரெண்டா இருக்கு இல்ல ஒண்ணுதான் இருக்கும் மொத்தமே ஒரு ஆறு இருக்கும் அவ்வளவுதான். சோ ஆறு ஒண்ணு ம் ஒண்ணுதான் நடிக்கிறவர் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்ல. ம் இது கேம் ஏ கரெக்ட். நேத்து ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்த அப்படி உடைச்சு போயிடு. மூணு எழுத்துப்பா மூணு வார்த்தை முதல் வார்த்தை மூணாவது வார்த்தை முதல்ல சொல்லிடுறாப்ல ராஜா ராணியா பூஸ்டா மூணு வார்த்தை குட்டி குண்டு எட்டு பலூன் பேப்பர் சிசரா கடிச்சு சாப்பிடுறது மூணு வார்த்தைன்னு சொல்றா மூணாவது வார்த்தை கடி கடிச்சு சாப்பிடுறது சாப்பிடு எதை சாப்பிடுவோம் தண்ணிக்குள்ள போய் மீன் இது வலை புழு வலை போட்டு பிடிக்கிறது இது கேமுப்பா வார்த்தை ஏதாவது வரும் அந்த வார்த்தையில இருந்து எடுக்கலாம் ஐயோ தண்ணியில இருக்கிறதா மொத வார்த்தை என்ன மொத வார்த்தை என்ன சொல்லு காக்கா கடி கடிச்சு சாப்பிடுறது மொத வார்த்தை மொத வார்த்தை ரெண்டாவது வார்த்தை ஒரே வார்த்தை தான் கிள்ளி கிள்ளி மரக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது ஓ மாங்கா இது கொய்யா மண் நாங்கும் முன்னாடி ஆனா பதட்டத்துல நான் ஒரு வாட்டி சொன்னேன் அது நீ கேட்ச் கூட பண்ணாம அந்த முந்தி போயிட்டு நீ நாளா பிரிச்சு முதல்ல அக்கால இப்ப தம்பி ஈஸியா பண்ணிடுவாப்ல அல்ல ஒரு எக்ஸ்பர்ட் நீ உள்ளே வச்சுட்டியா என்பி தம்பி தட்டி பகாத நம்ம அனுஸ்டா விளையாடுவோம் சூரியன் டிஜிட்டலுக்கு நம்ம நேர்மையா தான் இது பண்ணணும் ஜிஜிபி தம்பிக்கு மிஸ் ராஜா ராணி புடிஞ்சு வச்சு நீங்க தோனி ஸ்டெப்பிங் பாத்துருப்பீங்க விக்கி டம்சி அதை விட பாஸ்ட் என் பிரச்சனைய முந்திரிக்கா இது என்னன்னு விளையாட்டு காட்டுறேன் கொலை கொலையா பண்ணிருக்கலாம் வைத்தியக்கார பேல வீட்டுல மூணு வார்த்தை மூணாவது வார்த்தை கிரிக்கெட் மட்டை அடி வீசு ஃபர்ஸ்ட் வார்த்தை கொம்பு ஆடு ஆடுபுலி ஆட்டம் ஓ என்ன வாய்ஸ் இது இது எப்படி ஆடு ஆனா படத்துல பாருங்க நாங்க 2K kids படம் தான் இது. இதுலயும் விளையாண்ட படங்கள் இதெல்லாம் வந்து காட்டுனதெல்லாம் 90s kids படங்கள். இந்த படம் பாபா பிளாக்ஷிப் அதுல இருந்து வித்தியாசப்படுறதே இங்கதான். ஆனாலும் பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பதினெட்டு வருஷமா அந்த வீட்டு பிள்ளைங்க இருந்துச்சு. அதனால ரைட் ஐ எஸ் எம் எஸ் கம் ஆன் ஐ ஆஸ்க் தம்பி ஒரு மை மாட்டிஸ் மை மாட்டிஸ் போச்சு. இது வேற சொல்றாங்க ஐ எஸ் எம் எஸ் ஓகே ஓகே ஈஸி ஈஸி ரெடியா ஈ
இதெல்லாம் ரொம்ப பாருங்க முந்திரி மேல ஒரு பழம் இருக்கும்ல இப்ப பாருங்க இப்ப பாருங்க ஆறுதல் பரிசு நரேந்திர பிரசாத் வண்டி எத்தனை வார்த்தை சொல்றான்
நாலு வார்த்தை இல்ல, ஃபர்ஸ்ட் வார்த்தை நுங்கு, நுங்கு நுங்கு, ஓடு ஜிகி ஜிகி, நுங்கு வண்டி, வண்டி வண்டி, நுங்கு வண்டி, நுங்கு வண்டி, நுங்கு வண்டி. சூப்பர் தான. பட்டிமுட்டாங்க. ₹10,000 பரிசு சூரியன் டிஜிட்டல்ல இருந்து. இதுக்கு மட்டும் பெண்ணுக்கு சரியா சொல்லி ஒரு தமிழ் எழுத்து இருக்கு, தமிழ் வார்த்தை இருக்கு, தமிழ் இருக்கு. அப்போ எழுதுகோள் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் என்ன உடற்கல்வி முழுசா நடுவில் ஒரு உடற்கல்வி பயிற்சி கல்வி. மறக்காம வந்து பாத்துருங்க. பாபா பிளாக்ஷிப். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு 2K கிட்ஸ்க்கான படம், அவங்களுடைய ஸ்கூல் லைஃபை காட்டுற படம், ஜாலியான படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப முக்கியமாக நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தாலே பக்குன்னு இருக்க ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் நோக்கி படம் ரொம்ப சீரியஸாகவே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கு. ராஜ்மோகனோட அந்த சிக்னேச்சர் சிரிக்க சிரிக்க பேசி நிறைவாக ஒரு சிந்தனையை வைக்கிறது அது இந்த படத்துலேயும் இருக்கு. மறக்காம வந்து பார்த்துருங்க பாபா பிளாக்ஷிப் ஆன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் July 14. சினிமா ரிலீஸ் டைம்ல அந்த ஆர்டிஸ்ட் கூட்ட வச்சு இது மாதிரி அவங்க முகத்தை காட்டாம நம்ம முகத்தை எல்லாம் காட்டுவாங்க. பாபா பிளாக்ஷிப் சார்பில் வீடியோவை வழங்கியோர் ஸ்ரீ சக்தியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இந்த ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.